நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபர்டிலைசர் மல்லி ஃபர்டிலைசர் அதாவது மல்லிச்செடிக்கு செடிக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க மல்லியில் வந்துட்டு பூக்காத மல்லி செடி அதாவது நான் வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு மல்லிச்செடியில் பூக்களே இல்லை ஆனால் மந் அந்த மல்லிச்செடியில் கூட சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியாப்பட்ட ஃபர்டிலைசர் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் சீசன் டைமில் க கடிக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது கூடவே இன்னும் கொஞ்சம் பொருளுங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்ஸை வச்சு செஞ்ச ஃபர்டி ஃபர்டிலைசர் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த சீசனல் ஃப்ரூட் முடிகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கு அதாவது வந்துட்டு இந்த கிர்னி பழம் இருக்குது இல்லைங்களா அதோடய பெருசு பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பழத்தை எடுத்துக்கோங்க இப்போ இது ஏப்ரல் டு மே வந்துட்டு சீசன் இருக்கும் அதுக்கு மேலே இது போயிடும் ஸோ இந்த பழம் தாங்க நம்மளுக்கு தேவையான பழம் இந்த பழத்தோட தோலை வந்துட்டு பழத்தை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதில் வந்துட்டு இந்த பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க பழத்தோட தோலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்த பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தாங்க எடுத்துருக்கேன் கடலை மாவு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க கடலை மாவையும் சேர்த்து அந்த தண்ணியிலையே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது தான் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது மூணு பொருளை தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் ஒரு லிட்டர் தண்ணியில் மலாம்பழம் தோல் அடுத்தது வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் கடலை மாவு அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூன் காஃபி தூள் எந்த காஃபி தூள் இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க ஃபில்டர் காஃபியாக இருந்தாலும் சரி இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் சரி எது ஒன்னாலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நிழல் நேரத்தில் ஒரு நாலு நாள் விட்டுருங்க இப்போ நாலு நாள் முடிஞ்ச பிறகு இப்போ பாருங்கள் ஃபர்டிலைசர் நல்லா நொறைச்சி வந்திருக்குங்க இந்த மாதிரி நல்லா புளிச்சு நுறச்சி வரணும் சரிங்களா இப்போ இதை நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணிங்கன்னால் ஃபைவ் டு சிக்ஸ் லிட்டர்ஸ் தண்ணி கலந்து எல்லா விதமான செடிக்கும் தாராளமாக கொடுத்துட்டு வாங்க ஓ பெரிய பிளான்ட்டாக இருந்தால் ஒன்றரை மகம் சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு மகம் கொடுங்க கண்டிப்பாக ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் இதை கொடுக்கும்போது நீங்கள் தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் டைரெக்டாக இந்த ஃபர்டிலைசரையும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலாம்பழத்தில் வந்துட்டு அதிகப்படியான மெக்னீஷியம் சத்து இருக்குது அடுத்தது வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ இந்த மலாம்பழம் தோலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது கடலை மாவு கடலை மாவில் எண்ணக்கூடிய சத்து இருக்குங்க அதாவது வந்துட்டு மெக்னீஷியம் சத்து இருக்குது சல்ஃபர் கார்பன் அடுத்தது வந்துட்டு கால்சியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ இத்தனை சத்து வந்துட்டு அந்த கடலை மாவு கரைசலில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி தூளில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியம் கண்டென்ட் இருக்குது ஸோ இது என்ன பண்ணோன்னா செடியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற மண்புழுங்களுக்கு காஃபி தூள் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதோடய எச்சத்தை போடும்போது செடி வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்ந்து அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகுதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்